Today we are going to see the story of Mulan, 10th standard new syllabus unit 3 supplementary. The story of Mulan in the kada yeda base panirku abdina China la vaalna Hua Mulan abindravara patti da indha kada solirkaanga. So idu oru true story abindra maathriyum solirkaanga. Pala varshathukku munnadi China la poor nadandittu irundhathu. அப்போது சைனாவோட அரசர் என்ன சொன்னாருன்னா, சைனாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் ஆர்மியில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கட்டாயம் ஒருத்தர் வந்து இராணுவத்தில் சேரணும் அப்படின்ற விஷயம் முலன் காதுக்கு எட்டுது. முலன்றவங்க அப்போதைக்கு ஒரு டீனேஜ் கேர்ள். அவங்க சைனாவிலிருந்து தூரத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வசித்து வராங்க. இந்த செய்தியை இவங்க கேள்விப்படும் போது இவங்க வீட்டுக்கு வெளியில் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் முலன் வந்து வீட்டுக்குள்ளே அவசர அவசரமாக ஓடி வராங்க. வீட்டுக்குள்ளே ஓடி வரும்போது பார்த்தா அவங்க அப்பா அங்கே ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு உட்டை செதுக்கிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவங்க அப்பா ஒரு ஆசாரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முலன் வந்து அப்பா கிட்ட, அப்பா ஒவ்வொரு குடும்பமும் இது செய்யணும் அப்படின்னு அரசர் ஒரு விஷயத்த சொன்னாரே, அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வயசானவங்க அப்பா வந்து, ஆமாம் அதை பற்றி நான் டவுனில் கேள்விப்பட்டேன், நான் போய் பேக் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச அந்த மர வேலையை விட்டுட்டு அப்படியே மெதுவாக எழுந்து ஸ்லோவாக அவரோட ரூமுக்கு நடந்து போகிறாரு. அப்போ முலன் சொல்கிறாரு, இருங்கப்பா உங்களுக்கே உடம்பு முடியலை, நீங்கள் இந்த வயசில் போய் இளைஞர்களோட சேர்ந்து சண்டை போடணுமா? அதுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? உன் தம்பியே ஒரு குழந்தை, அவனாலலாம் இராணுவத்தில் சேர முடியாதே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆமாம் அது உண்மைதான், அவன் ரொம்ப சின்ன பையன், ஆனால் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முலன் அவங்க அப்பாவுக்கு ஒரு கப் டீ ஊற்றி கொடுக்குறாங்க. டீயை ஊற்றி அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம் உட்காருங்க இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முலன் போகிறாங்க. முலன் அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய கத்தி எடுத்து நீளமாக இருக்க அவங்களோட முடியை கட் பண்ணிடுறாங்க. முடியை வெட்டின பிறகு அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா என்னை பாருங்கப்பா, நான் இப்போ உங்களோட மகன், உங்கள் இடத்துல நான் போகிறேன், சைனாவுக்கு நான் இப்போ என்னுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வயசான அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா உன்னால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முலன் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் பாருங்கள், இத்தனை வருஷமாக நீங்கள் எனக்கு கும்ஃபு சொல்லி கொடுத்துருக்கீங்க, எப்படி வால் வீசணும் அப்படின்றதையும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட வாலை எடுத்து நல்லா முன்னும் பின்னமும் வீசி காட்டுறாங்க. இதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நீ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நீ போருக்கு போகணும் அப்படின்றதுக்காகலாம் நான் உனக்கு இதை சொல்லி கொடுக்கல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க மட்டும் நீ ஒரு பெண் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சாக தான் நேரிடும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு முலன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வாலை எடுக்கிறாங்க. முலன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா சேர்லேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முலன் வந்து அவங்கள அப்படியே சேர்லேயே உட்கார வச்சிடுறாங்க. முலன் தன்னுடைய அப்பாவுக்கு முத்தமிட்டுட்டு, ஐ லவ் யூப்பா, உங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க, தம்பிக்கிட்டேயும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து அவங்களோட ஃபேமிலி ஹார்ஸில் ஏறி கிளம்பிடுறாங்க. போயிட்டு அரசருடைய இராணுவ படையிலையும் சேர்ந்துடுறாங்க. இராணுவத்தில் பார்த்திங்கன்னா முலன் வந்து ரொம்பவே தைரியமான வீரமான ஒரு சோல்ஜராக ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருந்தாங்களாம். அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவங்கள மற்ற சோல்ஜர்ஸ்க்கு இன்சார்ஜாக நியமித்தாங்களாம். அவங்களுடைய போரெல்லாம் ரொம்பவே நல்லா போச்சான். அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸுக்கு இன்சார்ஜாக நியமித்தாங்களாம். திரும்பவும் அவங்க போர்லாம் புரியும் போது ரொம்பவே எல்லா போர்லேயும் நல்லா தைரியமாக நின்று வின் பண்ணாங்களாம். ஸோ இதனால் முலனுக்கு சில வருடத்திலே ஒரு பெரிய பதவி கிடச்சிதான். அது என்னன்னா, அந்த என்டையர் ஆர்மிக்கும் இவங்கள ஜென்ரலாக நியமிச்சிட்டாங்களாம். அதாவது அந்த இராணுவ படை எல்லாத்துக்குமே இவங்க தான் தலைவராக இருந்தாங்களாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்மியில் எல்லாருக்குமே ஒரு விதமான காய்ச்சல் வந்துடுச்சு. அதில் பல சோல்ஜர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க.
அந்த காய்ச்சல் முலனையும் விட்டு வைக்கல, அவங்களுக்கும் பாதிப்படைஞ்சுது. முலனும் அந்த காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு ரொம்பவே உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. முலனை பரிசோதிக்கிறதுக்காக டாக்டர் வராங்க. டாக்டர் முலனை செக் பண்ணிவிட்டு அந்த டென்ட்லேருந்து வெளியே வராங்க. அப்போ தான் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சுது முலன் அப்படின்றவங்க ஒரு பெண்மணி அப்படின்னு. உடனே மற்ற சோல்ஜர்ஸ்க்கு இந்த உண்மை தெரிஞ்சதும், என்னது நம்மளோட ஜென்ரல் ஒரு பெண்மணியா, எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேரும் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளால் ஒரு பெண்ணுக்காகலாம் சண்டையிட முடியாது, அவங்கள தண்டிச்சு ஆகணும், இதுக்கு சரியான தண்டனை அவங்களோட மரண தண்டனையாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்களும் ரொம்ப சத்தமாகவே, முலனால் தான் நம்ம எல்லா போர்லேயுமே ஜெயித்தோம், நம்ம ஜென்ரல்கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு சோல்ஜர் ஓடி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, ஒரு திடீர் தாக்குதல் நடக்க போகுது, ஒரு திடீர் தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடம்பு சரியில்லாமல் டென்ட்டுக்குள்ளே இருந்த முலன் இந்த விஷயத்தை காதில் வாங்குறாங்க. இதை கேட்டதுமே உடனே எழுந்து அந்த ஜென்ரலுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியலனாலும் அவங்க தைரியமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லா சோல்ஜர்ஸையும் பார்த்து எந்த இடத்துலலாம் எப்படி நின்று மறைஞ்சி தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எதிரிகள் வந்துட்டுருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவங்கவுங்க இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு தாக்குதலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களுடைய ஜென்ரல் ஒரு பெண்மணி அப்படின்றத விரும்பாத சோல்ஜர்ஸ் கூட, முலன் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த ஜென்ரலோட பேச்சு கேட்டு அவங்க சொன்ன இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு தாக்குதலை ஆரம்பித்தாங்க. முலன் அவங்களோட ட்ரிக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த போர்லேயும் அவங்க தான் ஜெயித்தாங்க. இது ஒரு பெரிய வெற்றியாக எல்லாரும் நினச்சாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குதல் நடந்தால் அதில் சீக்கிரமாக நம்மளால் வெற்றி அடையவே முடியாது. ஆனால் முலனோட ட்ரிக்கால் இதை வந்து வெற்றி அடைஞ்சு சைனா வந்து காப்பாற்றப்பட்டுடுச்சான். இந்த கடைசியாக நடந்த திடீர் தாக்குதலுக்கு அப்புறம் முலன் வந்து ஒரு பெண்மணி, அவங்க கீழே நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த யாருமே சொல்லவே இல்லை. முலன் ஒரு பெண்மணி அப்படின்றதையும் அவங்க பெருசாக எடுத்துக்கவே இல்லையாம். ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருந்த சண்டை முலன் அவங்களால ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு நினச்சி அரசருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததான். பெண்களுக்கான ரூல்ஸ், அதாவது பெண்கள்லாம் இராணுவத்தில் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது இல்லையா, அந்த ரூல்ஸை நம்ம ராஜா பிரேக் பண்ணிட்டார். ஸோ அந்த கிங் வந்து அதை பிரேக் பண்ணிவிட்டு இனிமே பெண்களும் இராணுவத்தில் சேரலாம் அப்படின்னு புது ரூல்ஸை போட்டாராம். முலன் எங்களோட எங்கள் அரண்மனையிலே இருக்கலாம், அவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால அவங்க அரசு ஆலோசகராக இருக்கலாம், அதாவது ராயல் அட்வைசராக இருக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. முலன் அவங்க ரொம்ப டீப்பாக குனிஞ்சு ராஜாவுக்கு மரியாதை செய்கிறாரு. குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு, நீங்கள் என் மேலே ரொம்பவே அன்பை காட்டுறீங்க அரசரே, ஆனால் நான் விரும்புகிறது என்னன்னா நான் திருப்பவும் எங்கள் வீட்டுக்கு போகணும், எங்கள் ஃபேமிலியோடு இருக்கணும், எங்கள் அப்பாவோட என்னோடய பிரதரோட நான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு முலன் சொல்கிறாங்க. அதை கிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அப்படின்னா இந்த கிஃப்ட்ஸையாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்போ தான் உங்கள் வீட்லேயும் சரி உங்களோட கிராமத்துலேயும் சரி உன்னை பற்றி இந்த சைனாவோட அரசர் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாரு. சரின்னு சொன்ன முலன் அரசர் கிஃப்டாக கொடுத்த அந்த 6 குதிரையும் 6 கத்தியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே முலன் ரொம்ப பத்திரமாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் சைனாவில் போர்லேருந்து காப்பாற்றினது நம்மளுடைய முலன் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சான். த ஸ்டோரி ஆஃப் முலனில் ரொம்ப வீரமான தைரியமான ஒரு பெண்மணி முலனை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வீரமான பெண்மணியோட ஸ்டோரியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.